நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கிறது. காங்கிரஸ் மக்களவைத் தலைவர் கௌரவ் கோகாய் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அளிக்க இருக்கிறார். இது சார்ந்த முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலமாக தாங்கள் நினைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய தீர்வு கிடைக்கும் என்று எதிர்க்கட்சிகள் நம்புகிறதா? மக்களவையில் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம், மிக முக்கியமாக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசிற்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானமானது கொண்டு வரப்படும் என அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கட்சிகள் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரசினுடைய மக்களவையினுடைய துணைத் தலைவர் கௌரவ் கோகோய் சார்பாக இந்த ஒரு நோட்டீஸ் என்பது தற்போது சற்று நேரத்தில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் அளிக்க உள்ளனர். எதிர்க்கட்சிகளுடைய அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த ஒரு நோட்டீஸ் என்பது அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படும் என்ற ஒரு தகவலைத்தான் தற்பொழுது காங்கிரஸ் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக மணிப்பூர் விவகாரத்தில் மக்களவையில் நேரடியாக பிரதமர் வந்து பதிலளிக்க வேண்டும், உரிய விளக்கம் என்பது வழங்கப்பட்ட பின்னர் விவாதமானது நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது எதிர்க்கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்டது. கடந்த 4 நாட்கள் மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த கோரிக்கை மீதான ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்கள் ஆனது நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக தற்பொழுது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முடிவிற்கு எதிர்க்கட்சிகள் முடிவு செய்து அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த நம்பிக்கையில்லா தீர்மானமானது சமர்ப்பிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நேரடியாக பிரதமர் ஒருவேளை அது ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் நேரடியாக மக்களவைக்கு வந்து பிரதமர் உரிய விளக்கமானது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு தகவலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்காகத்தான் இந்த நோட்டீஸ் ஆனது வழங்கப்படுகிறது என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது சபாநாயகனுடைய அலுவலகத்தில் இந்த நோட்டீஸ் ஆனது தற்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை தற்பொழுது காங்கிரஸ் ஆனது அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக இந்த ஒரு நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் தற்பொழுது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவினுடைய அலுவலகத்தில் நேரடியாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனுடைய மீதான விவாதத்தை உடனடியாக எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது காங்கிரஸ் ஆனது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.